வெல்கம் டு இன்று ஒரு தகவல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடி வளர்கிறதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க முடி வளரலேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவலைப்படுவாங்க. முடி வளராமல் போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அது வந்து இன்டர்னலி ப்ராப்ளம் கூட இருக்கலாம். முடி ஒருத்தருக்கு கொட்டுதுன்னா, முடி ஒருத்தருக்கு பலவீனமாக இருக்கிறதுனா, அவருடைய இன்டர்னல் பார்ட்டில் ஏதாச்சும் ஒரு குறையை வந்துட்டு உள்ளிருந்து நமக்கு உணர்த்துறது தான் இந்த முடி கொட்டுறதுன்றது சயின்ஸும் சொல்லுது, ஆயுர்வேதமும் சொல்லுது. அதுபோல் நிறைய பேர் வந்துட்டு மல்டிவிட்டமின்ஸ் மாத்திரையை தேடி போகிறாங்க. மல்டிவிட்டமின்ஸ் சாப்பிட்றதுனாலே முடி கொட்டும் உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா மல்டிவிட்டமின்ஸ்லேயே ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஆர்கானிக் பேஸ், இன்னொன்று வந்து சிந்தட்டிக் பேசிஸ். இந்த சிந்தட்டிக் பேசிஸ்னால் எவ்வளோ கெடுதல் உங்களுக்கு இருக்குது தெரியுமா? நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற அனைத்து முன்னணி பிராண்ட்ஸும் கொடுக்குற அனைத்து மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட்ஸும் சிந்தட்டிக் பேசிஸ் தான். இந்த சிந்தட்டிக் பேசிஸை பற்றி நாலேஜ் இல்லாததுனால தான் அவங்களும் விற்கிறாங்க, நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மல்டிவிட்டமின் சாப்பிட்றா நமக்கு நல்ல சத்து கிடைக்கும், நல்ல இம்யூனிட்டி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நம்மளோட இயற்கையான வழியில் கிடைக்கிற பொருட்கள் மூலிமா தான் நமக்கு வந்துட்டு நமக்கு மல்டிவிட்டமின்ஸில் இருக்கிற அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மல்டிவிட்டமின்ஸும் மார்க்கெட்டில் நம்பகத்தகமான நல்ல மல்டிவிட்டமின்ஸ் ஆர்கானிக் பேஸ்டு இருக்குது. அது என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு வீடியோவே நான் போடுறேன். என்னென்ன மல்டிவிட்டமின்ஸ் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஃபார் ஹேருக்குன்ட்டு அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். பட் ஆனால் நீங்கள் மல்டிவிட்டமின்ஸ்ன்ற பேரில் ஆர் நீங்கள் சிந்தட்டிக் பேசிஸ் நீங்கள் மல்டிவிட்டமின் மாத்திரைகளை வாங்கி சாப்பிடாதீங்க. ஃப்ளாக்ஸீடு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்துட்டு சூட் ஆகாது. 10 ஒரு 2 பேருக்கு சூட் ஆகலாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு 10 கிராம் டெய்லி சாப்பிட்ணும். அது சாப்பிட்றதுனால நீங்கள் மற்ற விஷயங்களை கரெக்டாக கடைப்பிடிக்க வேண்டியது வரும். தண்ணி ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ளஸ் இது வந்துட்டு இதனால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் வருதான்னு நீங்கள் கவனிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்துட்டு டெஸ்ட்ரோஸ்டன் லெவலையும் மென்னுக்கு வந்து குறைச்சி விட்டுரும். அதனால தான் இதில் வந்து மென்னுக்கு நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் ஆனால் லேடிஸ் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக சாப்பிட்லாம். 10 கிராம் வச்சு நீங்கள் டெய்லி சாப்பிட்டா உங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. லேடிஸ்க்கு வந்துட்டு முடிக்கும் சரி, அவங்க ஹெல்த்துக்கும் சரி அவ்வளோ நல்லது. ப்ரெஸ்ட் கேன்சர் வராமல் கூட அது பார்த்துக்கும் லேடிஸ்க்கு. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் தான் ஃப்ளாக்ஸீடு. அப்போ ஜென்ஸு ஃப்ளாக்ஸீட் சாப்பிடக்கூடாதுனா அதுக்கு ஈக்குவலாக என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஈக்குவலாக 2 ப்ராடக்ட் இருக்குங்க. சூப்பரான 2 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்று வந்துட்டு பம்ப்கின் சீட், இன்னொன்று வந்துட்டு வாட்டர்மெலன் சீட். இது ரெண்டுத்தில் இல்லாத போஷாக்கு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்கு இதில். இதுதாங்க நான் சாப்பிட்ற பம்ப்கின் சீடும் வாட்டர்மெலன் சீடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பு தாங்க. ஒரு 50 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவர் கிடச்சிடும். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காத்தால் பம்ப்கின் சீடு ஒரு ஸ்பூனும் வாட்டர்மெலன் சீடு ஒரு ஸ்பூனும் நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால உங்கள் முடியில் படிஞ்சிருக்கிற டிஎஸ்டி வந்து குறைஞ்சி முடி திருப்பியும் வளர ஆரம்பிக்குது. முடி இல்லாத இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்குது சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ளாக்ஸீடு வெறும் ஹேருக்கு மட்டும் நன்மை தருதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா விதத்திலும் நன்மைகள் தருது. அது நீங்கள் வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். இது நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஹேருக்கு மாத்திரம் நான் பேசுகிறதுனால இந்த 2 ப்ராடக்ட்டை நான் வந்து ஃப்ளாக்ஸீடுக்கு பதிலாக நான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் முடிக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு நன்மையான பொருட்கள் இருக்குங்க. இதில் வந்துட்டு டிஎஸ்டி கண்ட்ரோல் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் இதில் இருக்குது. முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக காத்தால் ஒரு ஸ்பூன் பம்ப்கின் சீடும் நைட்டு ஒரு ஸ்பூனு இந்த வாட்டர்மெலன் சீடும் சாப்பிடுங்க. நாட்டு மருந்து கடையில் இப்படி தான் உங்களுக்கு பேக்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நீங்கள் வாயில் போட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். இது அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு சாப்பிட்ணுன்னு திருப்பி தோணும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் மாத்திரை நீங்கள் இது சாப்பிட்டா போதும், நன்மை தருங்க முடிக்கு. இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பம்ப்கின் சீடில் வந்து நன்மைகள் இருக்குங்க. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதுங்க, ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம ஹார்ட்டோட நரம்பில் படிந்திருக்கிற அந்த பிளேக்கின்ற அந்த அடைப்பை வந்து நீக்குது இது. ஸோ இது எல்டிஎல் வந்துட்டு, அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்துட்டு இது வந்துட்டு கம்மி பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்துட்டு நல்ல தூக்கம் வரும், ப்ரோஸ்டேட் ஹெல்த்துக்கு நல்லது, ஜிங்கால் நிறைஞ்சிருக்கிறது, இதில் மினரல்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் குறைபாடு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து முடி வந்து கொட்டுறது நிற்காதுங்க, உங்களுக்கு முடி கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பூன் நீங்கள் டெய்லி சிம்
சிம்பிளான இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டிஹெச்டினால் முடி கொட்டினாலும் சரி, ஜிங்கில் குறைபாடுனால முடி கொட்டினாலும் சரி, உங்களுக்கு முடி இல்லாத இடத்துல சூப்பராக உங்களுக்கு முடி வளருங்க. 100% அது கேரட்டி. இதெல்லாம் நான் வந்து முன்னாடியே நான் கடைப்பிடிக்காமல் போனதால தான் என்னோடய முடி நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன். பட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்னோட இருக்கிற முடி வந்து ஹெல்த்தியாகவும் மேனேஜபிளாகவும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் முடியை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நாட்டில் கிடைக்கிற இந்த விஷயத்தை வச்சு. அதே மாதிரி தாங்க இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ், இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து இது பாதுகாக்குது, அதே மாதிரி ஏஜிங் ப்ராசஸை கம்மியாக்குது, ஏரோட குவாலிட்டியை வந்து நல்லாக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மோஷன்லாம் ரொம்பவே நல்லா ஃப்ரீயாகவே போகலாம், அதே மாதிரி பிரெயின் ஹெல்த்து எல்லாமே டயபெட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கியூர் பண்ணுது. நீங்கள் முடிக்கு சாப்பிட்றதுன்னு நினைக்கிற இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப சீப்பான விஷயம், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை நீங்கள் சாப்பிடும்போது இதனோட சேர்ந்து வந்து உங்களுக்கு இத்தனை நன்மைகளும் உங்களுக்கு அதில் கிடைக்குது. நீங்கள் இந்த மல்டிவிட்டமின்ஸ் டேப்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மல்டிவிட்டமின் அந்த கேப்சூல்ஸில் இருக்கிற அந்த டேப்லெட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பெட்ரோலியத்தோட பை ப்ராடக்ட்ஸ்னால செய்யப்பட்ட பொருட்கள்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் அதை சிந்தட்டிக் ப்ராடக்ட்னு நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, சயின்ஸும் அதுதான் சொல்லுது, சரிங்களா? ஸோ இது ரொம்பவே சிம்பிளுங்க. நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பம்கின் சீடும் வாட்டர் மெலன் சீடும் கேளுங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. காத்தால் ஒரு ஸ்பூன் வாட்டர் மெலன் சீடும், நைட்டு தூங்க போகும்போது ஒரு பம்கின் சீடும் ஒரு ஸ்பூனும் சாப்பிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேரோட ஹெல்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக மாறும், முடி இல்லாத இடத்துல முடி வளரும். ப்ளஸ் வந்துட்டு உங்கள் முடியை உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் பாடியில் ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மற்றபடி உங்களோட இஷ்டம், நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்றதும் சாப்பிடாததும், இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எந்த விதத்துலையும் இது வந்துட்டு ஒரு கெடுதல் தரக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு கிடையாது. இதனால் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர்த்து கெடுதல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவே நீங்கள் மல்டிவிட்டமின்ஸ் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு அது கெமிக்கல், அதில் சைடு எஃபெக்ட் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மை அதில் கிடைக்கவே கிடைக்காது, பிகாஸ் அது சிந்தட்டிக் ப்ராடக்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த நான் உங்களுக்கு சொன்ன விஷயந்தான் வந்துட்டு பாரம்பரியமும் நாட்டு மருந்தும் உங்களுக்கு சொல்லுது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எதை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் நல்லதை சாப்பிட்டு நலமாக வாழ்ந்துருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், முடி வளர்ச்சிக்கு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா ஃபாரினில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி, ரொம்பவே பிரபலமான கம்பெனி, அந்த கம்பெனி எலிகளுக்கு பிரயோகப்படுத்தி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடி வளர்ந்துருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக இதை பற்றி நியூஸை கேதர் பண்ணி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அதுவும் நீங்கள் சொன்னால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதே சீக்கிரத்தில் நல்ல விஷயம் முடிக்கு நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து ஆப்ரேஷனே இல்லாமல் முடி வளர்ச்சிக்கான மருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதே போல் பயனுள்ள தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு சேரும், எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்று ஒரு தகவல்.